ஹாய் கைஸ் வெல்கம் டு சாய்ஸ் கார்டன். நான் உங்கள் சுதா. இன்றைக்கி நான் வந்துட்டு க்ரீன் கபாப் பண்ண போகிறேன். நான் கடையோட பவுடர் எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டிலே ரெடி பண்ணி செய்து பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆஃப் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடியை நல்லா இவ்வளோ இங்கே பாருங்கள் இவ்வளோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதே மாதிரி புதினாவும் எடுத்திருக்கேன். இந்த புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். காரத்துக்கேற்ற பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மைதா 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 2 ஸ்பூனு, கடல மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும், ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் நம்ம கபாப் போடுறப்ப. அதுக்குள்ளே நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா மூணையும் அரைச்சிப்போம். இது கூட கொஞ்சம் நம்ம மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் நம்ம கிரைண்டிங் ரெடி பண்ணிப்போம். இது இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி தான், அதனால் நான் அதிலே போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க. அப்போ ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுங்க. இது மேலே நீ காலையில் செடியில் பறித்த மிளகா பாருங்கள், இதை போட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பாருங்கள் மிளகு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு. இது ரெண்டும் ஃப்ளேவர், இதெல்லாம் ஃப்ளேவர் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இதை போட்டு இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி அப்புறம் பைண்ட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஓ வாங்க, இப்போ பாருங்கள் நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம் இங்கே அந்த மிளகா காட்டிடுது பாருங்கள். இல்லை நான் எக்கு சேர்க்கலை, நான் மிக்ஸிங்க்கு எக்கு சேர்க்கலை. இதில் நான் வந்துட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன், தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். எக்கு எப்பவுமே நம்ம ரெடி மிக்ஸுக்கெல்லாம் எக்கு தான் போடுவோம். நம்ம தயிர் போட்டால் போதும், 2 ஸ்பூன் அளவு, 2 இல்லை 1.5 ஸ்பூன் தயிர் போட்டால் போதும். இதுக்கு நான் இப்போ அரைச்சி வச்சு கிரேவி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது ஃப்ரை பண்ணும்போதும் நல்ல ஸ்மெல் இருக்கும். அந்த நம்ம புதினா கொஞ்சம் குறைச்சிங்க, கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம க்ரீன் சிக்கன் பண்ணும்போதும் சேம் அப்படி இப்படி தான் ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு மசாலா பாருங்கள் இது போட்டிருக்கேன். இப்போ நான் இதுக்கு என்னென்ன போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நான் 1 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மைதானா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரு. இது 1 ஸ்பூன் கடல மாவு. இது 1 ஸ்பூன் கடல மாவு. எதுக்காக கடல மாவு போடுறேன்னா, இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா பைண்டிங் கொடுக்கும், அதனால தான். அப்புறம் வந்துட்டு இது 1/2 கிலோ சிக்கனுன்றதால நான் ஒரு இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் போட்டு இவ்வளோ போடுறேன் போதும். இது நமக்கு போதும். இது நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் இப்போ நம்ம இந்த மசாலா அரைக்கும் போது நீங்கள் தண்ணி கண்டிப்பாக தண்ணி மட்டும் சேர்க்காமல் போட்டுருங்க. இல்லை தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறமா நீங்கள் ஒரு இப்போ இது எப்படியுமே ஒரு 1/2 ஹவர் இது நம்ம நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு தான் அப்புறமா நம்ம எண்ணெயில் போடுவோம். இல்லைன்னா ரொம்ப தண்ணி இறங்கிடும், அப்புறம் நீங்கள் போட முடியாது. அஸ்மாத் அப்படி ஆயிடுச்சுன்னா போடுற டைமில் நீங்கள் கொஞ்சம் கடல மாவு போட்டுங்க, கடல மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா நல்லா இன்னும் அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் இது 1/2 லெமன் போட்டுக்கிறேன். ஆஃப் லெமன் போட்டுக்கிறேன். 1/2 லெமன் கண்டிப்பாக 1/2 லெமன் வேணும். நம்ம 1 கிலோ சிக்கனுன்னா நம்ம காரம்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். இது நம்ம கடையில் வாங்கினா கலரிங் பண்ணி கலர் அந்த ஃபுட் கலர் போட்டிருப்பாங்க, ரொம்ப க்ரீனாக இருக்கும். இது நான் உங்களை ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நல்லா இப்போ குளிர், பயங்கர குளிர் நடுங்கிட்டுருக்கு. சுட சுட நான் இப்போ சிக்கன் கபாப் பண்ண போகிறேன். இப்போ ஊர்லலாம் நான் இது 665 தான் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் இங்கே பெங்களூர் கர்நாடகத்தில் சிக்கன் கபாபுன்னு தான் சொல்லுவோம் பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இன்னும் உப்பு போடலை, இப்போ உப்பு போட போகிறேன் பாருங்கள். இப்போ
உப்பு உங்களுக்கே தெரியும்ல எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ போடணுன்ட்டு. நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளிச்சு, நான் இந்த உப்பு ஸ்பூன் ரொம்ப குட்டி ஸ்பூனு, நான் இவ்வளோ போட்டுக்கிறேன். அப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடும்போது ஒரு வாட்டி வாயில் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க. அஸ்மத் உப்பு ஜாஸ்தி கம்மியானாலும் அப்புறம் நான் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் கண்டிப்பாக இது ஊறணும். ஊறினாதான் உங்களுக்கு நல்லா அந்த தயிர் போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கடலமாவு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ எண்ணெயில் போட போகிறோன்னா அந்த அப்போ மிக்ஸ் பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட்டுங்க. ரொம்ப கடலமாவும் நிறையாவும் போடாதீங்க, அப்புறம் பஜ்ஜி போட்ட மாதிரி ஆகிடும். கார்ன்ஃப்ளோர் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம், கார்ன்ஃப்ளோர் கடலமாவு ரெண்டும் சேர்த்து கலந்து, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர்னா ஒரு ஸ்பூன் கடலமாவு அந்த மாதிரி சேர்த்து கலந்துக்குங்க. மிக்சிங் ஆயிடுச்சு. இப்போ நான் இது பாருங்க, இப்போ நான் கலந்துட்டேன். உப்பெல்லாம் செக் பண்ணி உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதுக்கு ஹாஃப் அன் அவர் நம்ம ரெஸ்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. இது ரெஸ்ட் எடுக்கட்டும் அவ்வளோ நேரம். அதில் இப்போ நம்ம வானலில் வச்சு கபாப் போட்டிருக்கோம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் மசாலா நம்ம ஃபஸ்ட்டே ஏற்றிக்கிட்டோம்னா மசாலா அப்படியே புடிச்சிக்கும் அதுலேயே. இப்போ இப்படி கொஞ்சம் உள்ள அந்த கீழ் பகுதியில் வெந்த பருப்பு, அப்புறம் நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா புதினா எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அடி பிடிக்கும். நம்ம எப்படி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள். கலர் உங்களுக்கு தெரியுதா பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி திருப்பி விட்டுங்க. திருப்பி விட்டா நீங்கள் ஃபுட் கலர் போட்டால் நல்லா க்ரீனாக இருக்கும். ஃபுட் கலர் தேவையில்லை, ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுட் கலர் போட்டால் இப்போ நைட்டு சாப்பிட்டோம், நம்ம சாப்பிட்டு படுத்தோம்னா கண்டிப்பாக அந்த ஃபுட் கலருக்கு எல்லாமே தூக்கமே வராது, நம்ம ஃபஸ்ட்டு இதாகும். அதனால் ஃபுட் கலர் நான் யூஸ் பண்ணலை. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதே மாதிரியே பண்ணிக்கிங்க. பாருங்கள் வெந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு 2 மினிட்ஸ் வைக்கட்டும், அப்புறம் நம்ம எடுத்துடலாம். அதுலேயே நம்ம எல்லா பீஸையும் திருப்பி திருப்பி போட்டிருக்கலாம். இப்போயுமே மசாலா விடாது, அதனால நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நம்ம ஆனால் கலர் போட்டால் இன்னும் நல்லா க்ரீனாக இருக்கும், பட் அது நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது, அதனால நான் கலர் போடுறதில்ல. ரெட் கபாப் செஞ்சோம்னா அதுக்கு வேணால் கேசரி கொஞ்சமாக போட்டுப்பேன், கேசரிக்காய் கொஞ்சமாக போட்டுப்பேன் ரெட் கபாப் போட்டிருப்பேன். அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். இந்த இந்த சலசலப்பெல்லாம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த கபாப்பை எடுத்துருவோம். பாருங்க இப்போ போதும், இதை நம்ம சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுங்க. பாருங்கள் இப்போ நம்ம சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தயிர் எக்கு போட்டால் எக்கு போடலை, நம்ம தயிர் போட்டிருக்கோம். நல்லா சிக்கன் சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.